நாலுக்குரிய வார்வழிக்கும் வார்த்தை. எபேசியர் 5:26-27 தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரிதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில்தான் அன்பு கூறுகிறான். எவ்வாறு குணசாலியான ஸ்திரியை மனைவியாக பெற்றுக் கொள்வது? இது பலருடைய விருப்பமாயிருக்கிறது. இயேசு தமது சபையை எவ்வாறு மாற்றுகிறாரோ அப்படியேதான் கணவனும் தனது மனைவியை மாற்ற வேண்டும். திருவசனமாகிய தண்ணீர் முழுக்கினால் தேவன் சபையை சுத்திகரிப்பதை போல வேத வசனத்தை அறிக்கை செய்து உங்கள் மனைவியை குணசாலியான ஸ்திரியாக நீங்கள் மாற்ற வேண்டும். நாம் கிறிஸ்துவின் சபையில் அங்கமான போது அவருக்கு ஏற்ற மனைவியாக சபையாக இருந்தோமா? இல்லை. ஆனால் தொடர்ந்து வேத வசனத்தினால் கழுவப்பட்டு அவருக்கு ஏற்ற மனவாட்டியாக மாறுகிறோம். அதே போல வேதவசன விசுவாச அறிக்கையினாலே உங்கள் மனைவியை கழுவுங்கள், குணசாலியான ஸ்திரியாக மாற்றுங்கள். அவளுடைய குறைகளை குற்றப்படுத்தி பேசாதீர்கள். குற்றப்படுத்துவது ஒருவரையும் உயர்த்த போவதில்லை, மாறாக அவளை போற்றுங்கள். போற்றுவதே அவர்களை மாற்றும். பலரும் எனக்கு சரியான துணை கிடைக்க வேண்டும் என்கின்றனர். சரியான துணை கிடைப்பது என்பது இரண்டாவது. முதலில் சரியான துணையாய் இருக்கும் தகுதியை நீங்கள் பெற்றிருக்கிறீர்களா என்பதுதான் கேள்வி. அறிக்கை: நான் அவரை விசுவாசித்து அவருடைய வார்த்தையின் படி என்னை காத்துக் கொள்வேன், என் மனைவியையும் ஆதாயப்படுத்துவேன், என் குடும்பம் ஆசீர்வாதமாய் இருக்கும். ஆமேன்.